ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சேனலில் வந்து என்ன ஒரு வீடியோனா ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸிங் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் அன்பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மெஷின் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறன்னா நான் மாடு நின்றுட்டுருக்கேன் மாடியில் இருந்துட்டு ஈவினிங் டைம் நல்ல ஒரு வியூ நிறைய குட்டி குட்டியாக பேர்ட்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ இவங்களாம் மைக்ரேட் ஆகி போயிட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு சீனரி தான் பார்த்துட்ருக்கீங்க என்ன ஒரு அன்பாக்சிங்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ரேச்சர் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த மிஷின் தான் ஃபஸ்ட் அன்பாக்சிங் ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கோவிட் நைன்டீன் சீரியஸ்க்காக வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நாங்கள் செக் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ஒரு லவ்லி கிஃப்ட்டும் ஓகே ஃபஸ்ட் அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா இதுதான் பேக் வந்து அவ்வளோவா ஒன்றும் சரி இல்லை பட் ஆனால் உள்ள ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு எனக்கு தெரியல இதை ஃபஸ்ட்டாக எடுக்கிறப்ப தீபாவளி வரது நான் கன் ஆர்டர் போட்டிருக்கிறேன் ரெண்டு பேரும் ஷூட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் இந்த கன்னுன்னு எனக்கு தெரியாது ஸோ இந்த கன் தான் வாங்கினோம் ரொம்பவே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொலாப்ஸாக இருந்தது எப்படி செட் பண்ணணும் அவங்களே டிஃபால்ட்டாக செட் பண்ணி தான் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து இதில் பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த ஹோல்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேனுவலில் இருக்கிறத வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு அன்றைக்கு மூணு மூணு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எங்களுக்கும் இன்ன வரையும் தெரியல பட் நல்ல கன்று வந்து ஹெவியாகவும் இருந்துச்சு இப்போதைக்கு வந்து ஒரு பேட்ரி போட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏசி ரிமோட்டில் இருந்த பேட்டரியை கழட்டி அதில் போட்டு செக் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஆசை அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு ஒரு ஆசை எப்படி வந்து அதிகமாக இருந்தால் இது அலாட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு அதிகமாக இருந்தால் எப்படி கத்துதா என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆர்வம் அவளுக்கு அதனால நாங்கள் ஒரு பிளான் போட்டு ஒன்று செஞ்சுருக்குறோம் ஸோ அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ரொம்பவே ஃபன்னாக தான் இருக்கும் இதை வச்சு இப்போல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது கிடையாது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆங்கிளையும் நாங்கள் அதை செக் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதை வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இந்த செட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து லாங் ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபேரன் ஹீட் ஆர் டிகிரி செல்சியஸ் ரெண்டுலேயுமே மாற்றிக்கலாம் அந்த மேனுவல் இருக்கிற மாதிரி வந்து அப் ஆரோ டவுன் ஆரோவோ கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும் நெத்திக்கு நேராக வைக்கும்பொழுது ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கேட்கும் அது அப்போ தான் அது மெஷர் பண்ணிடுச்சு அப்படின்னு அதுவே தானே வந்து ஆஃப் ஆகிடுது நம்ம எதுவும் ஆஃப் பண்ண தேவையில்ல ஸோ இதுதான் வந்து இப்போதிக்கி இப்படிதான் இருக்குது கன்னுங்கிறது ஆக்சுவலாக இது வந்து சூப்பராக இருக்கு ப்ராடக்ட் நாங்களே அடிச்சு அடிச்சு சிரிச்சுக்கிறோம் இது எப்படி ஒர்க் ஆகும்னா பாப்பா நான் உனக்கு டெஸ்ட் பண்ணுறேன் கையை மட்டும் நீட்டு ரெடியா த்ரீ தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஓகேவா இப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு அதாவது தேர்ட்டி ல இருந்து டூக்குள்ளே இருக்கு தான் நார்மல் அப்படி தான் நான் அதில் போட்டிருக்கேன் இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா நார்மல் அதுவே வந்து ஃபேன் ஹீட்டில் இருந்துச்சுன்னா எயிட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஒன் நாட் இதுக்குள்ளே இருக்கணும் ஓகே இதோடய விலை எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் அதில் வந்து ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கணும் தௌசண்ட் தான் ஆனால் இதில் வந்து த்ரீ தௌசண்ட்க்கு ஒரு ரூபா கம்மின்னு போட்டுருக்குறாங்க சூப்பராக இருக்குது வீட்டில் தான் இருக்கிறேன் இன்னும் வெளியெல்லாம் எங்கேயுமே போகல மார்னிங்லேருந்து வீட்டில் தான் இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தேர்ட்டி டூ பாயிண்ட் நைன் என்னோட உடம்பு வெப்பநிலை இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போய் வெயில் நின்றுட்டு வரேன் ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வெளியே போகலாம் ஸோ இந்த வெயிலில் உச்சி பழக்குது நிற்க போகிற சீக்கிரம் சூடாகு கையே five minutes க்கு மேல ஆட்டும் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு உள்ள போய் எடுத்து பார்க்கலாம் how it's working how it's working come on let's test கைய கொண்டு தரைய சூடு தரையில கையில வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எவ்வளவு காட்டுது ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கிற அவ்வளவுதான் ஸோ இந்த மிஷின் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் கொரோனா இருந்தால் மட்டும்தான் வேணால் போய் கொரோனா இருக்க பேஷண்ட் ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சூப்பர் ப்ராடக்ட் வந்து டேஞ்சர்னு இவளுக்கு தெரியணுமா எப்படி தான் கண்டுபிடிக்கலாம் டேஞ்சர்னு எப்படி வருது அப்படிங்கிறத வந்து இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கிச்சனுக்கு போய் சொல்லு தோசை கல் வச்சு அதில் நல்லா ஹீட் பண்ணி வச்சு பார்க்க போகிறோம் ஓகே கோ ஃப்ரெண்ட்

ஸோ இது ஒரு அலாட்டே கொடுக்கலாம் செட் பண்ணுமா இதை பற்றி என்ன முழு விவரம் எங்களுக்கு தெரியல பட் பரவாயில்லாம் வச்சு ஓகே ஃபைன் இப்படியே நான் அழைச்சி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு நைன்டி த்ரீ கரெக்டாக தான் காட்டுது ஸோ நைஸ் ப்ராடக்ட் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட் அன்பாக்ஸிங் ஓவர் இந்த ஃபோர் ஹெட் தெர்மோமீட்ரு கன் வந்து சூப்பராக வந்து ஆகுது ஸோ இது பார்த்தீங்கன்னா முன்னே தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் இப்போ இருந்தால் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அது ஃபேரன் ஹீட் இது டிகிரி செல்சியஸ் சாரி அது டிகிரி செல்சியஸ் இது ஃபேரன் ஹீட் இப்படி மாறி இருக்கிறனால அது அப்படி தான் வரும் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்க்குள்ளேனா நம்ம அப்படி ஃபேரன் ஹீட்னால் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் ரெண்டுமே நாங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தோம் ஸோ சூப்பர் ப்ராடக்ட் அடுத்து வேணால் ஒரு அன்பாக்ஸிங் போகலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் ப்ராடக்ட்டு இது பார்த்திங்கன்னா வால் ஸ்டிக்கர் ஆர் ஓகே இது வந்து வால் ஸ்டிக்கர் இது நாங்கள் எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்னா பாப்பா ரூமில் உள்ள கட்டிலுக்கு மேலே அந்த கபோர்ட் ஒர்க்கில் வந்துட்டு எந்த ஒரு ஃபினிஷும் இல்லாமல் இருக்கிறனால அவளுக்கு க்ரீன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஓட்ட போகிறோம் எப்படி ஓட்டுறோன்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு நல்ல க்ளாத்து தான் இது இந்த ஷீட் இப்போ நம்ம எழுத்துடணும் போல் ஆ ஆமாம் ஸ்டிக்கர் தான் இந்த ரக்ஷன் மட்டும் ஒட்டணும் ஜூட் மாதிரி இருக்குது ரக்ஷன் ஆமாம் ஜூட்டோட க்ளாத் மாதிரி இருக்குது ஃபோக்கஸ் ஆகுதா ஓகே ம் ஆ இப்போ அது ம் பா சொல்கிறதுக்கேல ம் ஓகேவா நான் இந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி பண்ணுவேன்

அந்த க்ரீன் ஒர்க் வந்து கொட்டாய் வந்துடுச்சு ஸோ நல்ல ஒரு தரமாக ஒட்டலாம் நினச்சோம் நல்லா இருக்குது ஓரளவுக்கு சில இடத்துல அந்த ஆணிகள் இப்படி வந்ததுனால கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது ஸோ பிஃபோர் ஆஃப்டர் எவ்வளவோ பரவாயில்ல பிஃபோருக்கு ஹாப்பி இதுக்கு மேலே இன்னும் ஏதாவது குட்டி குட்டியாக ஸ்டிக்கர்ஸ் வாங்கி கொஞ்சம் ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணலான்னு இருக்குது ஸோ அதை வரும்போது அடுத்த வ்ளாகில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கலாம் அது வரையும் பாய் பாய்